இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது கூடவே வரும் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழால் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்ப்ளைன் மோடில் வந்து மொபைல் டேட்டா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக இப்போ வந்து ஏர்ப்ளைன் மோடில் போட்டிங்கன்னா உங்களால் மொபைல் டேட்டா யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ப்ளைன் மோட் போட்டு இருந்தாலும் உங்களால் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் இப்போ நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் என் மொபைல் டேட்டா வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூகுள் க்ரோம் போகிறேன். எனக்கு ஏதாவது நெட்ஒர்க்காகனு சொல்லி காட்டுறதுக்கு ரீலோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து என் நெட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஏர்ப்ளைன் மோட் போகிறதுக்கு முன்னாடி வந்து மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும். ஆனில் வச்சுக்கிட்டே இந்த ஏர்ப்ளைன் மோட் போடுங்க. அப்போ தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். இல்லை இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது. இப்போ என் மொபைலில் வந்து ஏர்ப்ளைன் மோட் வந்து ஆன் பண்ணுறேன். என் மொபைல் இப்போ வந்து ஏர்ப்ளைன் மோட் போயிடுச்சு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். யுவர் ஆஃப்லைன். இப்போ வந்து என் நெட் வந்து ஒர்க் ஆகலை. ஏர்ப்ளைன் மோட் போட்டதுனால இப்போ என் நெட் ஒர்க் ஆகலை. இப்போ நான் இந்த ட்ரிக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த ட்ரிக் என்னென்னா, உங்கள் டயல் பேட் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ***#***#**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 
டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்ட பிறகு உங்களோட எந்த சிம்மில் வந்து நெட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம் நெட் இருந்ததுன்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து மொபைல் டேட்டா வந்து செகண்ட் சிம் இருந்துச்சுன்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன் டூ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வந்து மொபைல் டேட்டா வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் தான் இருக்குது, அதனால் ஃபோன் இன்ஃபர்மேஷன் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டீங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரேடியோ பவர்னு இருக்கும், இந்த மொபைல் ரேடியோ பவர் வந்து ஆஃபில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விடணும். அதாவது இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், ஆன் ஆகிடும். இப்போ ஆன் ஆகிட்ட பிறகு கொஞ்ச நேரம் பாருங்கள். இந்த இடத்துல கரண்ட் நெட்ஒர்க் இப்போ ஜியோ 4G வந்துச்சு, மேலே வந்து இப்போ ஸ்பீடும் காட்டுது பாருங்கள், ஸ்பீடும் காட்டும். அதே மாதிரி வந்து நீங்கள் நான் இந்த மொபைல் பவர் ஆன் பண்ணிட்ட பிறகு இந்த ஜியோ 4G வந்துடும். இப்போ வந்து நான் மொபைல் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதே குரோம் அதே பேஜில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், வந்துருச்சு எனக்கு. இப்போ வந்து மொபைல் டேட்டா எனக்கு ஒர்க் ஆகுது, நியூஸ் மட்டும் கொடுக்குறேன், இமேஜஸ் கொடுக்குறேன், எல்லாமே ஒர்க் ஆகுது. ஏர்ப்ளேன் மோடில் இருக்குது பாருங்கள், ஏர்ப்ளேன் மோடில் இருக்குது. அதேமாரி வந்து மொபைல் டேட்டாவும் ஒர்க் ஆகுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.